யூடியூப்பில் ஆன்லைன் மெனியா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா முதல்ல வரக்கூடியது ஆன்லைன் மெனியா சேனல். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சேனல் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மெனியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் பிரிட்டிஷ் ஆட்சியில் ஏற்பட்ட சமூக பொருளாதார மாற்றங்கள், ஸோ அதுக்காக நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய பாடம் பார்த்தோம்னா 12th லெசன் 7 வருவாய் நிர்வாகம் பிரிட்டிஷாரின் பொருளாதார கொள்கை. இந்தியாவை பற்றி நமக்கு தெரியும், இந்தியா வந்து வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட நாடு. அதே மாதிரி கைத்தொழிலும் முன்னொரு காலத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் குடிசை தொழிலையும் நசுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த வருவாய் முறைகள் ஃபுல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா வேளாண்மையை நசுக்கிற வண்ணமாக தான் இருக்கும். ஸோ அவங்க வருவாய் அப்படின்னு பார்க்கையில அவங்க எப்படி வரியை வசூல் பண்ணலாம் அப்படின்றத மட்டும்தான் நோக்கமாக வச்சுருப்பாங்க. விவசாயிகள் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களோட வருகைக்கு பின்னாடி மொத்தம் 3 வகையான நில உடைமை கொள்கைகளை பின்பற்றினாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்த நிலப்பரப்பில் 19% என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜமீன்தாரி முறை அல்லது நிலையான வரி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 19% பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த மொத்த நிலப்பரப்பில் 19% என்னது ஜமீன்தாரி முறை அல்லது நிரந்தர நிலவரி திட்டம் அதுக்கு கீழே இருந்துச்சு. அது எங்கெங்கே அப்படின்னு பார்த்தோம்னா வங்காளம், பீகார், காசி, வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தின் நடுப்பகுதி, வடக்கு கர்நாடகம், இங்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா நிரந்தர நிலவரி திட்டம். அதுக்கப்புறம் 30% நிலப்பரப்பில் மகள்வாரி முறை. மகள்வாரி முறை எந்தெந்த ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தின் பெரும்பகுதி, மத்திய மாகாணங்கள், பஞ்சாப். ஸோ அப்போ அந்த மத்திய மாகாணங்கள்லேருந்து அப்படியே அங்கிட்டு போயிருங்க, மத்திய மாகாணம், பஞ்சாப், அதுக்கப்புறம் வடமேற்கு எல்லைப்புற மாகாணங்கள். அடுத்து வந்து எஞ்சிய 51% நிலப்பரப்பில் ரயத்து வாரி முறை. ஸோ இந்த ரயத்து வாரி முறை தான் என்னது மேக்ஸிமம் என்ன பண்ணியிருக்காங்க, இதை அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது சென்னை, பம்பாய் மாகாணங்கள், அதுக்கப்புறம் அஸ்ஸாம், பிரிட்டிஷ் இந்தியாவின் பிற பகுதிகள்லையும் என்ன இருந்திருக்கு அப்படின்னா இந்த முறை தான் நடைமுறையில் இருந்திருக்கு. நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா 1793. முதல்ல எங்கே கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வங்காளம். யார் கொண்டு வந்தது அப்படின்னா காரன் வாலிஸ் பிரபு. காரன் வாலிஸ் பிரபு கொண்டு வந்த நிர்வாக சீர்திருத்தத்தில் ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா நிலையான நிலவரி திட்டம். அப்போ இதுக்கு முன்னாடி எந்த நிலவரியுமே அவங்க போடலையா அப்படின்னு பார்த்தோம்னா போட்டாங்க. அது யார் அப்படின்னா இப்போ வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா முதல்ல ஒரு ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லி குத்தகை கொடுவார். அப்படி ஒரு ஆண்டுக்கு அப்படின்னு விடையில யார் அதிக காசுக்கு ஏலம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ இதனால் நிறைய குழப்பம் வரும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காரன் வாலிசை நியமிக்கலையே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த இயக்குனர் குழு இந்த மாதிரி வணிக குழுவுக்கும் பிரச்சனையாக இருக்கக்கூடாது, சாகுபடியாளர்களுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க யோசித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நிலவரி திட்டத்தை கொண்டுட்டு வாங்க, அது கொஞ்சம் பர்மனண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவாங்கன்னா காரன் வாலிசை நியமிக்கலையே சொல்லி அனுப்புவாங்க. இவர் வந்தோன்னே என்ன பண்ணுவார் அப்படின்னா அதுக்கான பணியில் ஈடுபட ஆரம்பிப்பார். ஸோ கிட்டத்தட்ட அதுக்கே என்ன பண்ணுவார்னா 3 வருஷம் எல்லா ஆய்வுகளும் பண்ணுவார். அதாவது விவரங்கள் சேகரிப்பாங்க, அதாவது நிலம் எப்படி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்ற விவரங்களை ஆய்வு செய்கிறதுக்கே அவருக்கு 3 ஆண்டு காலம் ஆகும். ஸோ இப்போ அவருக்கு அதில் ரொம்ப ஹெல்ப் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் ஷோர், ஜேம்ஸ் கிராண்ட், இவங்க தான் என்னதுன்னா அந்த பணியில் இவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணவங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா சரி இந்த ஆண்டு குத்தகை திட்டம் என்னது வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாருன்னா அதை ரத்து செய்வது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதற்கு பதிலாக என்ன பண்ணுவார் அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு குத்தகை, 1 வருஷத்துக்கு குத்தகை அப்படின்னு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். அதை யார் மாற்றிறாரு, காரன் வாலிஸ் வந்து நல்லா 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு 10 ஆண்டுகளுக்கு குத்தகை அப்படின்னு கொண்டுட்டு வருவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவார்னா அதுவே நிரந்தரம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவார். அதாவது நிரந்தர நிலவரி திட்டம் அப்படின்னா என்னது அப்படின்னா நீங்கள் வரி கட்டுற வரைக்கும் அந்த நிலத்துக்கு நீங்கள் சொந்தக்காரவங்க, வரி கட்டலைன்னா அது யாருக்கு போயிடும் அப்படின்னா அது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு போயிடும். ஸோ அப்போ வங்காளத்தின் ஜமீன்தார்கள், ஜமீன்தார்கள் அவங்க ஒழுங்காக கிழக்கிந்திய வணிக குழுவிற்கு வரி கட்டினாங்க அப்படின்னா நிலத்துக்கு அவங்க சொந்தக்காரவங்க. இப்போ வணிக குழுவிற்கு ஜமீன்தார்கள் செலுத்த வேண்டிய வரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க நிலையாக நிர்ணயிச்சிருவாங்க, அது எப்பயுமே உயர்த்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது என்ன அந்த பர்சன்டேஜ் ரேஷியோ அப்படின்னா 89% வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எடுத்துக்கிடுவாங்க, ஒரு மீதி இருக்க 11% மட்டும் யாருக்கு ஜமீன்தார்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ 89% அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய தொகை யார் எடுத்துக்கிறாங்க ஆங்கில கிழக்கிந்திய வணிகக் குழு வந்து வரியை எடுத்துக்கிறாங்க, மீதி இருக்கிற 11% தான் யாருக்கு ஜமீன்தார்களுக்கு. அதுக்கப்புறம் நிலத்தை உழுத குடியானவர்கள் என்னது அப்படின்னா குத்தகையாளர்கள். குத்தகையாளர்கள்னா என்னது அப்படின்னா இந்த ஜமீன்தார் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் டேக்ஸை கட்டிக்கிறவர், அவர் தான் நிலத்துக்கு சொந்தக்காரர், இவர் நிலத்தை குத்தகைக்கு விடுவார். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வேலை பார்ப்பாங்க, அதுக்கு இவர் பார்த்து ஜமீன்தார் பார்த்து கொடுக்குறதான்.
ஸோ இந்த திட்டம் படி பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் என்னதான் குத்தகையாளர்கள். ஸோ அப்போ நிரந்தர நிலவரி திட்டத்தின் கீழ் விவசாயிகள் எவ்வாறு கருதப்பட்டனர் அப்படின்னா குத்தகையாளர்களாக கருதப்பட்டனர். ஸோ அப்போ நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் யாராக இருக்காங்க? ஜமீன்தார்கள். எப்போ அப்படின்னா வரி செலுத்தும் காலம் வரை தான் என்னது அவங்க அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க. அப்போ நிலம் எல்லாமே யாருக்கு போயிடுது அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு போயிடும். ஒருவேளை அவங்க கட்டாமல் விட்டாங்கன்னா அவங்க வாங்கிக்கிடுவாங்க. இப்போ இதே மாதிரி இதில் வந்து ஆட்சித்துறை நீதித்துறை பொறுப்புகள்லேருந்துலாம் யாரை விடுவிச்சிருவாங்க அப்படின்னா ஜமீன்தார்கள். அவங்களோட வேலை என்னதுன்னா வரியை கலெக்ட் பண்ணி கொடுக்குறது மட்டும்தான். ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அமல்படுத்தல வேக வேகமாக அமல்படுத்திடுவாங்க. நிலத்தை போய் அளந்து பார்க்குறதோ அல்லது மதிப்பு எவ்வளோ இந்த லேண்டோட வேல்யூ எவ்வளவோ அதை எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா பார்க்கல. அதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு பெரிய குறைபாடாக இதுக்கு சொல்கிறாங்க. ஸோ லேண்ட் அளந்து பார்க்கணும், இதோட வேல்யூ எவ்வளவு, லேண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம்ல, லேண்ட் வேல்யூ எவ்வளவு வருது, அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அவசரத்தில் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே பழசு இருக்கும்ல, இப்போ நமக்கு ரேஷன் கார்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ரேஷன் கார்டில் என்னது அட்டையை அப்படியே கோர்த்துக்கிட்டே போகிறோம்ல, அது மாதிரி பழைய எது என்ன இது இருக்கோ அதவே எடுத்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கூட சொல்லுவோம், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பழைய மக்கள் தொகை கணக்கெடுப்பையே வச்சு பேஸாக வச்சு எல்லா டேட்டாவும் எடுக்கிறோம்ல, அது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா வரியும் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே இருந்த மதிப்பீடை வச்சே என்ன பண்ணுறாங்க, வரி மதிப்பீடும் பண்ணிடுறாங்க. ஸோ ஜமீன்தார் உழவர்கள் ரெண்டு பேருக்குமே இதில் என்ன தான் அப்படின்னா பிரச்சனை தான். ஸோ இதில் நிர்ணயிக்கப்பட்ட வரித்தொகை பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 89% யாருக்கு போயிடுது, ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு. ஸோ அப்போ இது என்ன ரொம்ப அதிகம், அதனால் ஜமீன்தார் பல ஜமீன்தார் என்ன பண்ண முடியாதுன்னா வரி கட்ட முடியாமல் ஆயிரும். அவங்களோட சொத்துக்கள்லாம் யார் பறிமுதல் பண்ணிடுவாங்க, ஆங்கிலேயர்களே பறிமுதல் பண்ணிடுவாங்க. ஆனால் அதே சமயம் பண வசதி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆளை நிர்ணயித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரி வசூல் பண்ணுறதுக்கு வச்சுட்டு அவங்க காசு தான் நிறையா வந்துடுதில்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நகரங்களுக்கு போய் நல்லா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க முகவர்கள் அப்படின்னு ஏஜென்ட்டை விட்டுட்டு போனாங்கன்னா ஏஜென்ட் என்ன பண்ணுவான், அவன் வாடகை உழவர்கள்ட்ட அந்த வரி இந்த வரின்னு நிறையா வாங்கிட்டு அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். ஸோ இந்த மாதிரி இருக்கையில் காரன் வாலிஸ் கொண்டு வர நினச்சது ஒரு நல்ல திட்டம் தான், அதாவது நிலப்பண்ணை முறை நட்பு மிக்க முறையில் இருக்கணும் அப்படின்னு தான் கொண்டு வர பார்ப்பார். ஆனால் இது என்ன ஆயிடுச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். இப்போ ஜமீன்தாரி வர்க்கம் உழவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி பேடன் பவுல் அப்படின்றவர் குறிப்பிடுவார். ஸோ தொடக்கத்தில் வணிக குழுவிற்கு என்ன வரும் அப்படின்னா பணம் வரும். ஸோ ஆனால் தொலைநோக்கில் பார்க்கையில் வணிக குழுவிற்கு நட்டம் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதாவது 89%, 11%. ஸோ அதை கூட்ட முடியாதுல்ல. ஸோ இப்போ நல்லா வசூல் அவங்களுக்கு மகசூல் நல்லா வந்தாலும் என்ன பண்ண முடியாது, வரி கூட வாங்க முடியாது. ஸோ அதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இருந்தாலும் இது வந்து என்னது அப்படின்னா ஜமீன்தாருக்கும் சரி அரசாங்கத்துக்கும் ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா சீரான வருமானம் கிடைக்கும். ஸோ அரசாங்கம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிலையாக இயங்க முடியும். இப்போ எப்பயுமே வருமானம் வந்துச்சுன்னா அது சீராக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நினைக்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்தாலும் நிலையான வருமானமாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோம்னா நிலையான வருமானம் வரும். ஸோ 1 லட்சம் 2 லட்சம் வராது, ஆனால் 32,000 சம்பளம் வாங்கினோம்னா என்ன வரும், நிலையாக வரும். அந்ததுனால இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, நிலையாக இயங்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரயத்து வாரி முறை. ரயத்து வாரி முறை அப்படின்னு பார்த்தோம்னா 1820 கொண்டுட்டு வராங்க. ஸோ இதில் வந்து 51% நிலங்கள் இருந்துச்சு. பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே இருந்த 51% நிலங்களில் ரயத்து வாரி முறை தான் என்ன பண்ணாங்க, அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை எங்கே அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னோம்னா சென்னை. ஸோ இது மொத்தம் எந்தெந்த ஏரியாலெலாம் இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்னை, பீகார், பாம்பாய், அஸ்ஸாம் ஆகிய பகுதிகளில் என்ன இருந்துச்சு, ரயத்து வாரி முறை இருந்துச்சு. இதை அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னா சர் தாமஸ் மன்றோ. சென்னை மாகாணத்தில் தான் என்ன பண்ணுவார், கொண்டுட்டு வருவார். ஸோ இதில் வந்து என்னது அப்படின்னா விவசாயி இருக்காங்களா, குடியானவரே என்னதுன்னா நிலத்தின் உடமையாளராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடவில்ல, குடியானவருக்கும் அரசாங்கத்துக்கும் இடவில்ல, ஜமீன்தார் மாதிரி எந்த ஒரு இடைத்தரகரும் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அதில் எப்படி ஜமீன்தார் வரி கற்ற வரைக்கும் நிலம் அவருக்கு சொந்தம்னு சொன்னோமோ அதே மாதிரி குடியானவர் என்ன பண்ணும், தொடர்ந்து வரி செலுத்தும் காலம் வரை அவர் நிலத்திலேருந்து என்ன பண்ண மாட்டாங்க, நீக்க மாட்டாங்க. ஸோ நில வரி பார்த்தோம் அப்படின்னா 20 முதல் 40 ஆண்டுகளுக்கு நிர்ணயம் செஞ்சுருவாங்க, அதாவது 20 வருஷத்துக்கு இவ்வளோ வரி, 40 வருஷத்துக்கு இவ்வளோ வரின்றதை நிர்ணயிச்சிருவாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு குடியானவரும் அரசாங்கத்திற்கு என்ன பண்ணணும், நேரடியாக வரி செலுத்தணும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம்ல, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம லேண்டு நம்ம என்ன பண்ணுறோம், வரி கட்டுறோம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனாலும் இதுவும் என்ன பண்ணிருச்சு அப்படின்றாங்கன்னா தோல்வியில் தான் முடிஞ்சு. ஏன் அப்படின்னா இந்த வரி வசூலிக்கிறதுன்றது அப்போ கஷ்டமானது. ஸோ எப்படி வரி வசூலிக்கிறாங்க, வரி கட்டலைன்னா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா லேட்டானாலும் அந்த வருவாய் அதிகாரிகள் ரொம்ப கடுமையான முறைகளை பயன்படுத்தினாங்க. அதனால் இந்த திட்டம் என்னவாயிருச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சு. அடுத்து மகள்வாரி முறை. மகள்வாரி முறை எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா 1833 அறிமுகப்படுத்துகிறாங்க. பஞ்சாப், மத்திய மாகாணங்கள், வடமேற்கு மாகாணங்களில் சில பகுதிகளில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த முறை அது ரெண்டை விட கொஞ்சம் வித்தியாசமானது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராமம் அல்லது ஓரிரு கிராமங்களை அடக்கி என்ன பண்ணுவாங்கன்னா மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகள் அரசுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வரி செலுத்தும் பொறுப்பை மேற்கொள்ளும்.
அதாவது 2-3 கிராமம் சேர்ந்து, நம்ம இப்போ பஞ்சாயத்துன்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க, 2-3 கிராமம் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வரி சேர்த்து கட்டிடும். ஸோ அந்த கிராமத்தில் உள்ள நிலங்கள் அந்த கிராம சமுதாயத்துக்கே சொந்தம். அதனால் அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டிய பொறுப்பும் யாருக்கு அப்படின்னா கிராமத்துக்கு. ஸோ அப்போ ஒரு ஆள் கட்டாமல் விட்டால் கிராமத்தில் வேற யாராவது சேர்த்து போட்டு கட்டிடணும். ஸோ அப்போ கிராமம் தான் என்னது அந்த வரி செலுத்துறதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வரி நிர்ணயம் செய்வதற்கு முன்பு கிராம நிலங்கள் எல்லாமே என்ன பண்ணிடுவாங்கன்னா அளந்துருவாங்க. ஸோ இந்த மகள் வரி திட்டத்துக்கு கீழே நிர்ணயிக்கப்பட்ட வரியும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா அதிகபட்சம் தான். ஸோ அப்போ இந்த 3 முறையில் வரியும் என்ன தான் இருக்கும் அப்படின்னா அதிகபட்சமாக தான் இருக்கும், எல்லாமே வரி கூட தான் இருக்கும். ஸோ இந்த திட்டத்துப்படி கிராம சமுதாயத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில யாருமே இருக்க மாட்டாங்க, தரகர்கள் யாருமே இல்லை. ஸோ ரயத்து வாரி முறையிலையும் என்ன இல்லை தரகர்கள் இல்லை, இப்போ பார்க்குற மகள் வாரி முறையிலையும் தரகர்கள் கிடையாது. ஆனால் ரயத்து வாரி முறையில் உழவர்கள் தான் நிலத்தின் சொந்தக்காரர்கள். இந்த மகள்வாரி முறையில் நிலத்தின் சொந்தக்காரர்கள் யார் அப்படின்னா கிராமம். அந்த கிராமம் தான் என்னது அந்த நிலத்துக்கு பொறுப்பு, அதே மாதிரி வரி கட்டுறதுக்கும் அவங்க தான் பொறுப்பு. இதனால் இந்த முறை மூலமாக சில இடங்களில் நீர்ப்பாசன வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதோட பலன்கள் ஆனால் எல்லாமே எதுக்கு தான் அப்படின்னா அரசாங்கத்துக்கே அப்படின்றது தான் இதில் ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்திய கைத்தொழில்களை எப்படி நலிவடைய செய்தார்கள் ஆங்கிலேயர்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். 1833 பட்டய சட்டம் வந்து இந்தியாவில் வணிக குழுவின் வணிகத்துக்கு முடிவு கட்டிடும். ஆனாலும் இந்தியாவோட செல்வத்தை சுரண்ட வேண்டும் அப்படின்றது தான் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னா கொள்கையாகவே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம பரம்பரை தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா கைத்தொழில் நிறையா பேர் பரம்பரை தொழிலாக தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கலை சின்னங்கள் செய்வதிலையுமே இந்தியா வந்து உலகின் ஏனைய நாடுகளை விட முதலிடம் வகித்தது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ பரம்பரையாக செஞ்சுக்கிட்டு வந்த கைத்தொழில் உற்பத்தியிலையும் கலை சின்னங்கள் செய்வதிலையும் இந்தியா என்னது உலகத்தில் மற்ற நாடுகளை விட முதலிடத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்திய தொழில்களே மிகவும் முக்கியமானது அப்படின்னா எதை சொல்கிறாங்க ஜவுளி உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2 பேராகிராஃப் அடுத்த பேராகிராஃப் ஃபுல்லாமே என்னது அப்படின்னா எந்த இடம் என்ன ஃபேமஸ் அதை மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஜிகேக்காக தான் பார்க்குறோம். ஸோ என்ன இடம் என்ன ஃபேமஸ் கைத்தொழில் தான். டாக்கா அப்படின்னா மஸ்லின், லாகூர் அப்படின்னா கம்பளம், காஷ்மீர் சால்வை, பனாரஸ் கைப்பின்னல். ஸோ அப்போ டாக்கா எதுக்கு ஃபேமஸ், மஸ்லின், லாகூர் எதுக்கு ஃபேமஸ், கம்பளம், காஷ்மீர் சால்வை, பனாரஸ் கைப்பின்னல். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மஸ்லின் துணிக்கு பெயர் பெற்றது டாக்கா அப்படின்னு சொல்லிட்டோம்ல. அது போக என்ன இருக்குது அப்படின்னா கிருஷ்ணாநகர், சந்தேரி, ஆரணி, பனாரஸ் அது போன்ற ஜவுளி உற்பத்தி மையங்களும் இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அகமதாபாத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட வேட்டி, துப்பட்டா, லக்னோ சிக்கான், நாக்பூர் சரிகை பட்டுப்புடவை இதுவும் என்னது அப்படின்னா உலக புகழ் பெற்றவை. அப்போ நாக்பூர் அப்படின்னா சரிகை பட்டுப்புடவை, அப்புறம் நம்ம இப்போ கண்டாங்கி சேலை அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபேமஸ் சொல்கிற மாதிரி தான் இந்த இடம் ஃபுல்லாமே. அடுத்து வங்காளத்தில் இருந்த முர்ஷிதாபாத், மால்டா இதெல்லாம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா பட்டு துணிக்கு ஃபேமஸ். கம்பளி துணிக்கு எங்கெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா காஷ்மீர், பஞ்சாப், மேற்கு ராஜஸ்தான்லாம் கம்பளி துணிக்கு ஃபேமஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பித்தளை, செப்பு, வெண்கல பாத்திரங்களுக்கு மொராதாபாத், காசி அதெல்லாம் என்னது அப்படின்னா பித்தளை, செப்பு, வெண்கல பாத்திரங்களுக்கு ஃபேமஸ். அதுக்கப்புறம் நாசிக், பூனா, ஹைதராபாத், தஞ்சாவூர் இதெல்லாம் என்ன அப்படின்னா சிறந்த உலோக வேலைப்பாடுகளுக்கு பெயர் பெற்றவை. கண்ணாடி தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்காப்பூர், சதாரா, கோரக்பூர், ஆக்ரா, சித்தூர், பாலக்காடு இதெல்லாம் ஃபேமஸ். ஸோ இப்போ இதை நீங்கள் படிக்கல உங்களுக்கு தேவையில்லாத மாதிரி தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த உலக சுகாதார நிறுவனம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நமக்கு மரபு குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு சில குறியீடுகள்லாம் வழங்குது, இந்த இடத்துக்கு இது ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில இது கொடுக்குறாங்களே. ஸோ அந்த இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வரையில உங்களுக்கு அது தெரியலைனாலும் இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதனால் இதெல்லாம் லைட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆயுதங்கள் உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப், அதுக்கப்புறம் கட்ச் இதெல்லாம் என்னது அப்படின்னா ஆயுத உற்பத்தி செய்யப்பட்ட இடங்கள். தங்கம் வெள்ளி எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா இந்தியா முழுக்கவே நிறையாவே நடந்திருக்கு. ஸோ இப்படி உலக புகழ்பெற்ற இந்திய கைத்தொழில் எப்போ சரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 18th century தொடக்கத்திலிருந்து சரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு நிறையா காரணம் இருந்தாலும் ஒரு 5 காரணத்தை முக்கியமாக சொல்கிறாங்க. முதல் காரணம் என்னது அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய வணிகக் குழு பின்பற்றிய கொள்கைகள். ஸோ அவங்க என்னென்ன மாதிரியான கொள்கைகள்லாம் பின்பற்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1769 வணிக குழு வந்து வங்காளத்தில் பட்டு இலை உற்பத்திக்கு ஆதரவளிப்பாங்க. ஆனால் பட்டு துணி விற்கிறதுக்கு பல தடைகளை விதிப்பாங்க. ஸோ அப்போ அந்த இலையை உற்பத்தி பண்ணி என்ன பண்ண போகிறோம், பட்டு துணி தான் தயாரிக்க போகிறோம். பட்டு துணியை தயாரித்து விற்கிறதுக்கு தான் பல தடைகள் இருக்கு, அப்புறம் எதுக்கு அதை உற்பத்தி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வியாபாரம் பண்ண முடியாமல் ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1813 நிறையா பிளான் பண்ண ஆரம்பிச்சுறாங்க, எப்படா நம்ம இந்தியாவில் மோனோபொலி ஆகிறது அப்படின்றதுக்காக. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1835 பிரிட்டிஷ் பருத்தி துணிக்கு இறக்குமதி வரி 2.5% அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா புதிய கடல் வணிக விதிமுறைகளை நிர்ணயிப்பாங்க. அதே மாதிரி இங்கிலாந்து பொருட்கள் வந்து இங்கிலாந்து நாட்டு கப்பலில் தான் கொண்டுட்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்து இங்கிலாந்துக்கு ஒரு பொருளை கொண்டுட்டு போகிறீங்கன்னா இங்கிலாந்து நாட்டு கப்பலில் தான் கொண்டுட்டு போகணும்னு சொல்கிறாங்கன்னா நம்ம இங்கிலாந்து நாட்டு கப்பலுக்கு நம்ம எங்கே போவாங்க. ஸோ அப்போ இந்திய பொருட்களை அங்கே ஏற்றுமதியே செய்ய முடியாமல் ஆயிரும்.
ஆனால் அவங்க இங்கிலாந்து பொருட்கள்லாம் எங்கே கொண்டு வந்து விற்றுவாங்க, இந்திய சந்தையில் கொண்டு வந்து விற்றுவாங்க. ஸோ இதுதான் என்னதுன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம், அவர்கள் பின்பற்றிய கொள்கைகள். அடுத்து ரெண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட அரசியல் செல்வாக்கு அதிகரிச்சிருச்சு. இந்திய ஆட்சியாளர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஃபுல்லாகவே பிரிட்டிஷார்கிட்ட கொடுத்துட்டாங்களே, எல்லா இதுவும் என்ன பண்ணிட்டாங்க, இடம் ஃபுல்லாக அவங்க கைக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் அந்த ஆட்சியாளர்கள் அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்க வந்து அரச உடைகள், அதுக்கப்புறம் இந்திய ஆட்சியாளர்கள் ஆயுதங்கள், அதுக்கப்புறம் கலைப்பொருட்கள், இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் ஃபுல்லாமே யார் தான் பண்ணி கொடுப்பாங்கன்னா இந்திய கைவினைஞர்கள் தான் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு இப்போ வேலை இல்லாமல் போயிடும், ஏன்னா ஆட்சியாளர் தான் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்களே, அவங்களே என்னது வருமானத்துக்கு ஆங்கிலேயத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஓய்வூதியம் மாதிரி வாங்கிட்டு இருக்கல, இவங்க என்ன பண்ண முடியும், அரச உடைகளோ ஆயுதங்கள் இது எதுவுமே தேவையில்லை. இப்போ அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸை தான் போடுவாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்க வந்து அவங்க நாட்டிலேருந்து கொண்டு வரக்கூடிய கலைப்பொருட்கள் தான் பயன்படுத்துவாங்க. அடுத்து மூணாவது காரணம் என்னதுன்னா அதே மாதிரி ராஜா மாதிரி கீழே சின்ன சின்ன ராஜாக்கள் இருப்பாங்களே, அரச வம்சம் பிரபுக்கள் செல்வந்தர்கள் மாதிரி இருப்பாங்களே, அவங்களும் என்ன பண்ணிடுவாங்கன்னா மறைய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க பயன்படுத்திக்கிட்டு வந்தால் அந்த பாரம்பரிய ஆடம்பர பொருட்களோட தேவையும் என்னவாயிரும் அப்படின்னா குறைஞ்சிரும். நாலாவதாக சொல்கிறது வந்து தொழிற்புரட்சி. தொழிற்புரட்சினால என்ன வந்துடும் அப்படின்னா நிறைய மிஷின்ஸ் வந்துடும், மிஷின்ஸ் வரவும் என்ன ஆகும் அப்படின்னா அது என்னது குறைஞ்ச டயத்தில் மலிவான விலையில் நிறைய பொருள் உற்பத்தி பண்ணும். அஞ்சாவதாக சொல்லக்கூடியது என்னது அப்படின்னா தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து. இப்படி இந்த குறைஞ்ச நேரத்தில் அதிகமாக மலிவாக உற்பத்தி பண்ண பொருட்களை கொண்டுட்டு போகிறதும் ரொம்ப ஈஸியாயிரும். முன்னாடி மாட்டு வண்டியிலையும் படகுலையும் கொண்டுட்டு போனாங்க, இப்போ ரயில் பாதை நீராவி போக்குவரத்து இருக்குது, உற்பத்திக்கான மூலப்பொருளையும் ஈஸியாக எடுத்துக்கலாம், அதை உற்பத்தி பண்ண பின்னாடி வேகமாகவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அதனால் என்னவாயிரும் அப்படின்னா இந்திய கைத்தொழில் எல்லாமே என்னவாயிரும் நலிவடைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த ஜிகே மாதிரி இருக்கக்கூடிய அந்த தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, டாக்கானா மஸ்லிம், லாகூர்னா கம்பளம், காஷ்மீர்னா சால்வை, பனாரஸ்னா கைப்பின்னல், லக்னோ சிக்கான், நாக்பூர் சரிகைப்பட்டு புடவை, இந்த மாதிரி சில டேர்ம்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாடத்தில் நம்ம வந்து அதுக்கப்புறம் அந்த வரி வருவாய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், மூன்று வரி வருவாய், அதுக்கப்புறம் கைத்தொழில் எப்படி நசுக்கப்படுது அப்படின்றத இந்த பாடத்தில் பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம்.